your signature. It's a great honor to have our Padmashree Mylswamy Annadurai sir on this renowned day. Let us pursue with our eyes for the fabulous introduction of our chief guest by an AV presentation. வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவை தன் விஞ்ஞான கைகளால் தொட்டு விளையாடிய விண்வெளி அறிஞர், வண்ணமான செவ்வாயின் இதழ்களிலே மங்கள்யான் வார்த்தைகளை இசைக்க வைத்தவர், விஞ்ஞான கற்பனைகளை வியந்து பார்த்து ஏங்கிய நம் மக்களின் கண்களில் விந்தைமிகு விஞ்ஞானத்தை விதைத்து மகிழ்ந்தவர், நம் தமிழ் மண்ணின் மைந்தர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இந்த கருப்பு வைரம் நிலவோடு விளையாடுவதால் தான் விண்ணிலா வெண்ணொளியாய் வைரமாய் ஜொலிக்கிறதா? We are going to look at the moon slightly differently than the people have looked at. தன் மந்திர கைகளால், ஆம் மாசற்ற அறிவியர் கரங்களால் சந்திராயனை சந்திரனில் உலாவர வைத்து நம் தமிழர்கள் பெருமையெல்லாம் உலகத்தினர் மனங்களில் உயர பறக்க வைத்தவர், தலைமுறைக்கும் நம் தமிழினத்தின் பெருமையை தலை நிமிர்ந்து பார்க்க வைத்தவர், தமிழகத்தில் கொங்கு நாட்டில் பொள்ளாச்சி அருகில் கோதவாடி என்னும் கிராமத்தில் உதித்த இந்த விஞ்ஞான நிலவுதான் விண்வெளியின் நிலவினை தொட்டு முத்தமிட்டது, அது இந்தியர்களின் இதயங்களில் வெற்றி சேர் வித்திட்டது, தமிழர்களின் மனங்களிலோ தாரை தாரையாய் பெருமை எனும் பெருமழையை பொழிய விட்டது. அரசு பள்ளியில் தாய்மொழியில் தமிழ் வழியில் ஆரம்ப கல்வி, ஆடம்பரமற்ற அடிப்படை கல்வி, தொடர்ந்து கோவை அரசு கல்லூரியில் பொறியியல் பட்டப்படிப்பு, அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியலில் முனைவர் பட்டமும் பெற்று சிறந்தவர், தமிழகத்திலேயே தனது கல்வியை கற்றவர் என்ற பெருமையும் பெற்றவர். அண்ணாதுரை இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்று பேர் பெற்றவர். 1982 இஸ்ரோவில் இளநிலை விஞ்ஞானியாக பணியில் சேர்ந்தவர், தன் கடின உழைப்பாலும் தன்னிகரற்ற அர்ப்பணிப்பாலும் பெங்களூர் இஸ்ரோ மைய இயக்குநராக உயர்ந்தவர், தற்போது தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் உபதலைவராக உள்ளார், அதற்கு முன்பு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குநராக பணிபுரிந்தார், அச்சமயம் 30 மேற்பட்ட செயற்கை கோள்களை உருவாக்கிய சாதனையும் இவரை சாரும். இவர்தான் முதன் முதலில் இந்தியா நிலாவுக்கு அனுப்பிய சந்திராயன்1 ஆய்வுக்களத்தின் திட்ட இயக்குநர். நிலவில் ஒளி வீசும் என்று நானிலமும் சொன்னபோது நிலவில் நீர்ப்படிமங்கள் உண்டென்று உலகுக்கு சொன்னது நமது இந்தியா. உலக விண்வெளி சாதனை வரலாற்றில் ஒப்பற்ற கண்டுபிடிப்பாக கருதப்படும் இந்த சாதனையில் அண்ணாதுரை அவர்களின் அளப்பரிய பங்களிப்பு போற்றுதலுக்குரியது. தமிழ் மொழி மீது தீராத காதல் கொண்டவர். கோவை செம்மொழி மாநாட்டில் இவர் தலைமையேற்று நடத்திய அறிவியல் தமிழ் ஆய்வரங்கம் மிக பெரும் புகழை ஈட்டி தந்தது. ஏறத்தாழ 3000 விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் குழுவை தாய்ப்பறவையாய் தலைமையேற்று வழிநடத்தி சந்திராயன் எனும் மந்திர கலத்தை விண்ணில் ஏவினார். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் அறிவியலின் சிறப்பை அறிய வைக்கும் அரும்பணி செய்து வருபவர். தற்போதைய இளைஞர்களுக்கு வழிகாட்ட கையருகே நிலா எனும் தலைப்பில் தமது தொடக்க நாட்கள், சந்திராயன் பணி ஆகியவை அடங்குவதான நூல் ஒன்றை எழுதியுள்ளார். இந்தியாவின் முதல் செவ்வாய் பயணம் பற்றிய தொடர் கட்டுரையை தமிழ் நாளிதழில் கையருகே செவ்வாய் என்ற தலைப்பில் வாரந்தோறும் ஞாயிறன்று எழுதி வருகிறார். தமிழக பள்ளிக்கல்வியின் 10 அறிவியல் பாட புத்தகத்தில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் வாழ்க்கை குறிப்பு மாணவர் சமூகத்துக்கு உரமேற்றும் பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளது.
விண்வெளியில் தன் எண்ணங்களால் வண்ணக்கோலம் வரைந்த ஓவியர். அறிவியல் உலகமே அண்ணாந்து பார்த்து பாராட்டும் மயில்சாமி அண்ணாதுரை. ஆம், கையருகே நிலா, கையருகே செவ்வாய், நம்மருகே இரண்டும் சேர் பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை. அந்த விஞ்ஞான பெருமகனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் நமது மஸ்கட் தமிழ் சங்கம் மனம் நிறை பெருமை கொள்கிறது. Everyone has a dream of space. We have lots of curiosity about space. Meeting a man who has accomplished in the field of space is a boon to us. A man who has successfully defeated the leading developed countries like America, Russia and Japan and brought a fame to a country by being the director and program director of Chandrayaan 1, a man who made in his first attempt. It's really the much awaited moment. We are extremely eager to hear from you, sir. Please, sir. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸ்பார்க்கல் பள்ளிக்கூடத்தினுடைய 4வது ஆண்டு விழா ஒரு அறிவியல் கண்காட்சி இருக்குது. ஆசிரியர்களுக்கு பாராட்டுக்கள். குழந்தைகளுக்கு ஒரு விழா, பெற்றோர்கள் அதை பார்க்குறாங்க. ஒரு இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் உங்களுடன் இன்றைக்கு வந்து அடுத்து ஒரு மணி நேரம் கலந்து கொள்வது ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கணும், இருக்க வேணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், ஸ்பார்க் ஸ்பார்க் அப்படின்னா சில இடத்துல ஒரு பள்ளியினுடைய கல்லூரியினுடைய பெயர் வச்சுருந்தாங்கன்னா அதை சுருக்கி 4 எழுத்து 5 எழுத்தில் வச்சுருப்பாங்க. அப்படி தான் சுருக்கி எதாக வச்சிங்களா ஸ்பார்க் அப்படிங்கிறத கேட்டேன். இல்லைங்க, ஸ்பார்க்கு தான் என்னுடைய பேர் அப்படின்னாங்க. அந்த இடத்துலையும் ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சது. ஏன்னா அந்த இடத்துலையும் ஒரு ஸ்பார்க். முக்கியமாக எப்படி அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு செயல், ஒரு பெரிய திட்டம், இது எல்லாம் அப்புறம் பெருசாக தெரியலாம். அதாவது முழுமை அடைந்த பிறகு பெருசாக தெரியலாம். இப்போ இருக்கக்கூடிய அண்டமே பார்த்திங்கன்னா கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல கோடி ஒடியாண்டுகளுக்கு மேலே விரிஞ்சு விரிவடைஞ்சிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் ஆரம்பித்தது அந்த சின்ன ஸ்பார்க்காக இல்லையா? பெருவெடிப்பு அப்படிங்கிற சின்ன ஸ்பார்க்கில் ஆரம்பித்தது தான் இந்த பெரிய அண்டம் போயிட்டுருக்கு. அப்படி பல பல வகைகளை பார்த்திங்கன்னா சிறுசாக அந்த ஆரம்பித்த அந்த பொறி அப்படிம்பாங்க இல்லையா, பொறி அப்படிங்கிறது சிறு பொறி அப்படிங்கிறது தான் ஸ்பார்க் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொறியில் பல கண்டுபிடிப்புகள் உருவாகியிருக்கு. பல பல சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு அந்த பொறி இதாக இருக்குது. அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் கூட அவன் சராசரியாக 70, 80, 100 வருஷம் இருந்தாலும் கூட அந்த 100 வருட வாழ்க்கையில் பெரிய மகான்கள், பெரிய விஞ்ஞானிகள், பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாம் பார்த்திங்கனான் கூட தெரியும். அவங்க பிறக்கும்போதே யாருமே அந்த ஒரு நிலைவில் பிறந்திருக்கலை. ஒரு விஞ்ஞானி பெரிய விஞ்ஞானியாக பிறக்கும்போது இல்லை, ஒரு தலைவன் பிறக்கும்போதே தலைவனாக இல்லை, ஒரு சான்றோர் கூட பல பல சான்றோர்கள் பெரியவர்கள் பிறக்கும்போது அப்படி இல்லை. அவங்க வாழ்க்கையில் அந்த வந்தக்கூடிய அந்த நிலைமையில் ஒரு நாள், ஒரு இடம், ஒரு மனிதன், ஒரு காட்சி, ஒரு செயல், கேட்டது எதோ, பார்த்தது ஒன்றோ, பட்டது ஒன்றோ, ஏதோ ஒன்று சிறு பொறியாக அவனுக்குள் அவளுக்குள் உதித்தது தான் அவர் வந்து அடுத்ததாக ஒரு வந்து சித்தார்த்தர் புத்தராக மாறியதும், நரேந்திரன் விவேகானந்தராக மாறியதும், எங்கே இருந்து ஒரு சாதாரண ஆசிரியராக வந்தவர் மதர் தெரசாக மாறியதும், அவர்களுக்கு இங்கிருந்து மோகன்சந்த் கரம் சிந்தியாக போனவர் மகாத்மா காந்தியாக தென்னாப்பிரிக்காவில் திரும்பி வந்ததும், இப்படி எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏற்பட்ட ஒரு பொறி அவர்களை சாதாரண மனிதர்களாக, உங்களையும் என்னையும் போல் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனாக, அவர்களுக்கு 2 கால் தான்,
ரெண்டு கை தான், ரெண்டு கண்கள் நம்மளை மாதிரி உடைய தான், 70-75 கிலோ எடை இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அவர்களை அந்த பொறி மாற்றியது. அது மாதிரி இந்த ஸ்பார்க்குங்கிற இந்த பல்லூரி உங்களை அது மாதிரி மாற்றி மேலே மேலே கொண்டு போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனுடைய சிறு அடையாளம் தான், அதாவது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிம்பாங்க, அதை தான் இந்த இடத்துல நான் பார்த்தேன். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, அறிமுகப்படுத்தினதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கே கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஏன் அப்படின்னா, நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அதாவது 1000 தான் நம்ம பேசலாம், 1000 தான் நம்ம கேட்கலாம், இருந்தாலும் நம்ம ஒன்று பார்த்தோம்னா அது சரியாக பதியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நடந்தக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பள்ளியினுடைய விழாவில் இப்போ தான் முதல் முதலாக சொன்னாங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் சில சமயம் நாடே தடுமாறினேன். என்ன மற்ற எவ்வளவோ பள்ளிகளுக்கு போயிருக்கேன், எவ்வளவோ கல்லூரிகளுக்கு போயிருக்கேன், பல்கலைக்கழகங்களுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் முதல் முறையாக முதல் வருடம் இந்த குழந்தைகள் பள்ளி முடித்து போகிறவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு அவர்கள் அந்தளவு கொண்டு வந்தவர்களில் ஆசிரியர்களில் கொஞ்சம் சிறப்பானவர்கள் கொண்டு வந்து ஒரு அடையாளமாக இந்த இடத்துல மாணவர்கள் முன்னால் ஆசிரியர்களுக்கு பட்டமளிக்கு ஆசிரியர்களுக்கு பாராட்டும் பொழுது அந்த ஆசிரியர்களும் கூட அவங்களுடைய ஆசிரியருக்கு பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள், அந்த ஆசிரியர்களே கூட அவங்களுடைய ஆசிரியருக்கு ஒன்று மதிப்பாக இது பண்ணாங்க. இந்த குரு வணக்கம் இதுதான் முக்கியமானது, அந்த ஸ்பார்க்கும் வேணும். ஏன்னா ஒரு மனிதனை உருவாக்குறது அவங்க வந்ததுக்கு காரணம் அப்பா அம்மா, மாதா பிதா இன்மைதான். இருந்தாலும் அந்த மாதா பிதாவை தாண்டி குரு அவரும் உன்னர் மேலே எடுத்துகிட்டு போகிறார். மாதா பிதா குரு அதான் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம். கொஞ்சம் நான் மாற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், மாதா ப்ளஸ் பிதா ப்ளஸ் குரு இஸ் ஈக்குவல் டு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த ஒரு செயலை வந்து சிறு பொறியாக இங்கே பண்ணி காமிச்சாங்க. அந்த குழந்தைகளுக்கும் அது சரியாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா வாழ்க்கையில் வந்து தனி மனிதனாக யாரும் மேலே வந்துட முடியாது, அவனுடைய அப்பா அம்மா குரு இது மாதிரியான கல்வி வளாகங்கள் சமுதாயம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனை மேலே கொண்டு போயிருக்கு. அவனுக்கு சிறு பொறி இருந்தாலும் கூட அந்த பொறியை தனலாக மாற்றி அதை அப்படியே மேலே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த அமைப்புகள்லாம் வேணும். அந்த வகையில் இன்றைய ஆண்டு விழா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இதையும் தாண்டி பார்க்கும் பொழுது உங்கள் அறிவியல் கண்காட்சி அப்படின்னு சொல்வது சொன்ன மாதிரி மனிதன் வந்து எல்லாருமே விஞ்ஞானியாக வரணும். விஞ்ஞானி அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞான கூடத்தில் வரக்கூடிய ஆராய்ச்சிகளையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையும் கூட அறிவியல் நோக்கில் நான் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உருவாக்குவது, அதற்கான பயிற்சி உருவாக்குவது தான் இது மாதிரியான கண்காட்சிகள் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, பார்த்ததுனால உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விளைவு வருது, அந்த விளைவில் சில விளக்கங்கள் வரலாம், அந்த வினாக்களுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற செஞ்சு பார்க்கலாம். அப்போ பொழுது அதை வந்து எப்படி செஞ்சதை வந்து மற்றவர்களுக்கு புரியும்படி சொல்லலாம். இப்படிங்கிற அந்த அங்கங்களில் வந்து பலதும் சேர்ந்து உன்னை ஒரு முழுமையாக்குகிறது. சரியாக புரிஞ்சிங்கன்னா தெரியும், அதாவது உன்னை நீ பார்க்குற அதனாலே நீ மனிதன் என்பதால் உனக்கு பாதிப்பு வருது. அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிர்கள் பிறந்தாலும் கூட மனிதன் மட்டுக்கு தான் தனக்கு ஒரு உணர்வு அப்படிங்கிறது. உணர்வு என்பது வந்து தன்னையும் தாண்டி அதை பார்த்து ஒன்று புரிஞ்சு அதற்கான ஒரு கேள்வி எழுப்பி அந்த விளைவை பார்த்துக்கிட்டு அதற்கான ஒன்று செய்வது, அந்த படைப்பாளிங்கிறது அந்த மனிதனுக்கு வருது. படைப்பை தாண்டி தான் என்ன படைத்தேன் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு அடுத்தது சொல்வதற்கான ஒரு வழிமுறைகளும் மனிதனுக்கு இருக்குது. இதுதான் இந்த உலகத்தில் பிறந்த எவ்வளவோ உயிர்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமாக சொல்கிறது அதுதான். ஏன்னா அறிவியல் அப்படிங்கிறது இயற்கையை புரிந்து கொள்வது, இயற்கையை புரிந்து கொள்வது, நடப்புகளை உலக நடப்புகளை சரியாக அறிந்து கொள்வது, இது வந்து எந்த அனுமானமும் எந்த ஊகங்களும் இல்லாமல் உங்களால் நிரூபிக்கப்படும்படியாக புரிந்து கொள்வது. இப்போ ஈர்ப்பு விசை அப்படின்னு புரிந்து கொள்வது, ஒளி புரிந்து கொள்வது, எப்படி நம்முடைய பேசுறது எப்படி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு பறவை பறக்குது எப்படி பறக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை மாதிரி இல்லாட்டியும் கூட அதனுடைய தத்துவத்தை பயன்படுத்தி நம்மளால் பறக்க முடியுமா அப்படின்னு கண்டுபிடிச்சது, இதையெல்லாம் தாண்டி நிலவுக்கு போக முடியுமா, செவ்வாய்க்கு போக முடியுமா அப்படின்னு அடுத்த கட்ட கேள்விகளை கேட்டுட்டு அந்த கேள்விக்கான பதில்களாக உங்களுடைய படைப்புகள் உருவாக்கி
அந்த படைப்புகள் நீயும் மட்டுமில்லாமல் ஒரு குழுவாக சேர்ந்து அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கும் சேர்ந்து ஒரு அடுத்த கட்டம் நோக்கி போகிறோம் இல்லையா? அதுதான் இந்த அறிவியல் தொடரோட்டம். அறிவியல்ன்றது தெரிஞ்சுக்கிற மட்டுமில்லை, ஒரு தொடரோட்டமாக போகிறதால் தான் மனிதனை ஒரு கல்குகையிலையும் காடுகளிலையும் வெந்ததையும் வேகாததையும் கிடைத்ததை சாப்பிட்ட மனிதனை இந்த அளவு கொண்டு வந்து இது மாதிரியான கல்வி வளாகங்களில் அடுத்த கட்டம் நோக்கி போங்க அப்படின்னு சொல்ல வச்சதுன்னா அதற்கு காரணம் மனிதனுக்காக வந்த கல்வி, மனிதனுக்காக கிடைத்த சமுதாயம், மனிதன் அறிவியலை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சது, இது எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதற்கான ஒரு பயிற்சியாக ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த பொறியாக தான் எங்களுடைய இது இருக்கும். திரும்ப திரும்ப சொன்னாங்க, அதாவது கலாம் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவார், கனவு காணுங்கள் அப்படின்னு கலவு சொன்னாலும் கூட நான் இந்த இடத்த திருப்பி திருப்பி நான் சொல்லியிருக்க சொன்னதாக சொல்லுவாங்க. அதாவது இந்தியா அதனுடைய விண்வெளி முயற்சியில் முதலிடம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனவு அப்படின்ட்டு. அதாவது கலாம் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட எங்கிட்ட சொன்னது அப்படின்னா கனவு காணுங்கள் அப்படின்னு நான் வெளியே சொல்கிறேன், ஆனால் அவர்களுடைய கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பது அவங்க வேலையாக இருக்கணும் அப்படின்னு கலாம் எங்கிட்ட சொல்லுவார். அப்படி செயல் வடிவம் என்றால் என்ன? செயல் வடிவம் என்றால் என்ன? அதாவது இல்லை சின்ன குழந்தைங்க இருக்கீங்க, இருந்தாலும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சது ஒரு பாட்டு, அந்த காலத்தில் கண்ணதாசன் பாடின பாட்டு, எவ்வளோ பேர் தெரியுங்களா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன். எதனால் இந்த நான் இதுவரைக்கும் சொன்னேன் இல்லையா, அதாவது மனிதன் அறிவியல் தொடர் ஓட்டம் வளர்ச்சி விண்வெளி கனவு இது எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன பாடல் எழுதியிருப்பார், அஞ்சு வரி பாடலாக தான் இருக்கும். அந்த பாடல் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அப்படியே சரியாக கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான். முதல்ல பிறந்த மனுஷன் ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அதுதான் முதல் ஆயுதமாக எடுத்தான் அவன். மறுத்து இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசம், அந்த கல் அந்த மிருகத்துக்கும் பொது எனக்கும் பொது, இருந்தாலும் என்னுடைய மூதாதையும் தான் முதல் முதலாக கல்லை எடுத்து இதை வச்சு நான் உன்னை அடிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மிருகத்துக்கு இருக்க பலத்தை விட தன் கிடைத்துள்ள கையில் எடுத்து கல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அடுத்த உயரத்துக்கு போனான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை எழுத்து நாட்டை காட்டினான். காட்டுக்குள்ளே தான் இருந்தான், காடுங்கிற தாண்டி நாடு அப்படிங்கிற மனிதனுக்காக உருவாக்கியவன் அங்கே இருக்கக்கூடிய காட்டை அழித்து நாட்டை உருவாக்கினான். அதனால தான் நம்ம இப்போ நாட்டில் இருக்கிறோம், காட்டில் இல்லை நாட்டில் இருக்கிறது. காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை தாண்டி மனிதன் நாட்டில் வாழ்கிறான் அப்படின்னா அடுத்த மனிதன் உருவாக்கியது. அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். நேற்று மனிதன் வானில் ஏறி தேரை ஓட்டினான், புரியுதா? நேற்று மனிதன் வானில் ஏறி தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவின் நிலத்தை தேடினான். இன்னைக்கு மனிதன் வெண்ணிலாவில் நிலத்தை தேடுறான். அதுதான் விண்வெளி பயணம். இதுக்கு மேலே அடுத்த வரி வருது. அந்த வரி என்ன சொல்லுது? நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப்போகிறான். அந்த வரியை தான் நான் சேர்த்த போகிறப்போ. அதாவது இந்தியர்கள் விண்வெளி துறையில் முதல் இடத்துக்கு போகணும்னு நான் சொல்லுவது என்ன அப்படின்னா, கலாம் கொண்டாரளிய கனவு அதை நினைவுபடுத்தணும் அப்படின்னா, இந்தியா வல்லரசாக இந்த உலகில் இல்லை ஏழு உலகிலும் இந்தியா இருக்கணும் அப்படின்னா இந்தியர்கள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவது அது. நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப்போகிறான்னா அப்போ போகக்கூடிய அதற்கான பயணம் வந்து விண்வெளி பயணம் இருக்கணும். அதில் வந்து இந்தியர்கள் முதலாக இருந்தாங்கன்னா அவர்கள் வல்லரசு இங்கே இல்லை இந்த ஏழு உலகிலும் சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது விண்வெளி பயணம். அங்கே போயும் கூட விவசாயம் பண்ணலாம், அங்கேயும் கூட ஸ்பார்க் மாதிரி ஒரு கல்லூரியை பள்ளிக்கூடத்தை அங்கேயும் நாம் உருவாக்கலாம். அந்த கனவுகளுக்கு அந்த கனவுகளுக்கு செயல்வடிவம் கொடுக்கணுன்னா ஒரு அப்துல் கலாம் அண்ணா முடியாது, ஒரு மயில்சாமி அண்ணாதிரால் முடியாது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து வந்தீங்கன்னா உங்களால் அந்த செயலை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு விதை இன்றைய ஆண்டு விழாவில் அந்த ஒரு விதையை அந்த ஒரு ஸ்பார்க்கை அந்த ஒரு பொறியை இன்றைக்கி நான் தூண்டிட்டேன்னா இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டு பத்திரமாக அப்படியே வைக்க வேண்டாம், அடுத்தடுத்த காட்டங்களில் நீங்கள் வளர்த்துங்கள். உங்களுடைய படிப்பு மேலே போக போக இந்த கனவு இந்த பொறி இது சரிதாக மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து வரும் காலகட்டங்களில் ஏழு உலகை ஆளப்போகும் மனிதரில் இந்தியர்கள் இருப்பார்கள், அந்த இந்தியர்களில் நீங்களும் இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்றைய இந்த ஆண்டு விழா
உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறு பொறியாக இன்றில் ஆரம்பித்து நாளை வரும் நாட்களில் நீங்களும் வளர்ந்து உங்கள் அப்பா அம்மாவை பெருமையுடன் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏன் உலகிற்கே ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் காட்ட வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க சொன்னாங்க. உங்களுடைய சேர்மன் அவங்க சொன்னது இன்னொன்று எனக்கு பிடிச்சது. அதாவது எனக்கு முதல் முதலாக இந்த இடத்துக்கு வந்த பொழுது இது கடந்து போயிட்டுருக்க விஐடியிலேருந்து அப்போ தான் முதல் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கல. அப்போ வந்து இங்கே பொற்கோயில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லையா அமிர்தசரஸில் தான் இருக்குது பொற்கோயில் இல்லை அப்படின்ட்டு எனக்கு அப்போ தெரியலை. அது பக்கத்தில் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பொற்கோயிலில் பார்த்து நான் அசந்துட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னே நான் கேள்விப்படலை. ஆனால் அப்படின்னா கொஞ்சம் காலகட்டத்தில் தான் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்களே. அப்போ பார்த்ததும் அப்போ வந்து எனக்கு ஒரு கலாமுக்கு அடுத்தது ஒரு சிறந்த திட்ட இயக்குனர் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இல்லை அந்த நான் திட்ட இயக்குனர் சொன்னதை விட இந்த பொண்ணாங்க இல்லையா இந்த திட்டம் எனக்கு பெருசு நல்லா தெரியுது, இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த திட்டத்தை பண்ணினவங்க யார் அவங்க பார்க்கணும்னு நினச்ச அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கு தான் நான் அவர் மீட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் திட்டத்தை பண்ணியிருக்கிறோம். அம்மா அவங்களையும் பார்த்தேன், பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு இன்றைக்கி நாம் சந்திக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக அவங்க சொன்னாங்க, அதாவது அவ்வளோ பெரிய திட்டம் செஞ்சாங்க பண்ணாலும் கூட என்னுடைய அவருடைய முக்கியமான பகுதி வந்து அங்கே கழிஞ்சிருச்சு. அதனால் என்னுடைய 2 குழந்தைகள் அவர்கள் வளரும் பருவத்தில் என்னால் அவர்களை சரியாக பார்க்க முடியலையோ அப்படிங்கிற ஏக்கம் இருந்துச்சு. அந்த ஏக்கத்தை வந்து இந்த குழந்தைகள் வளர்ப்பதும் உடன் சரியாக பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லைங்களா. அங்கே வந்து அங்கே தான் வந்து ஒரு உணர்வு, உணர்ச்சி பூர்வமான அந்த உணர்வு, உயிரோட்டமுள்ள உணர்வு உங்களுடைய வளர்ச்சியில் கலந்திருக்குங்கிற பொழுது இது வந்து உங்களை மேலே 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 கொண்டு போகும், கொண்ட வேகும் அப்படிங்கிற ஒரு ஆவலுடன் இப்போ முடிக்கிறேன். திரும்ப கேள்வி பதிலுக்கு வர்றேன். நன்றி, வணக்கம். Thank you for sharing your experience with us, sir. We are immensely benefited by your motivational words.